முன்னாடி எல்லாம் ரோட்ல எவனாவது அடிபட்டு கிடந்தாலும் வைக்கல, அதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பார்த்துட்டு பரிதாபப்பட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா இனிமே போக மாட்டாங்க, டோக்கன் போட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களோட நிலைமை அப்படி யதார்த்தமா, அதாவது எவனாச்சும் ஒருத்தன் உதவி செய்யணும் உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் கூட அவன் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் அவனை போட்டு அலகழிப்பாங்க. இல்லை எங்க பார்த்த, எப்படி விழுந்தா, நீ யாரு, உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், ஏகப்பட்ட கேள்வி. இதுக்கு பயந்துக்கிட்டே பல பேர் வந்து ரோட்ல கடக்குறப்போ நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம கிளம்பி போறாங்க. ஆனா இனிமே அப்படி போக மாட்டாங்க. ஆனா கஷ்டமா தான் இருக்கு அதையும் நினைக்கிறப்போ. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, அதாவது ரோட்ல எவனாச்சும் ஒருத்தன் அடிபட்டு கடந்து உண்மையிலே உயிர் போற நிலைமையில இருக்கிறப்போ அப்படி அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா அவங்களுக்கு 10,000 ரூபாய், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் 5,000 ரூபாய், எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 5,000 ரூபாய், அதுலேயும் ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ என்ன பயமா இருக்குன்னா, எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு நம்மளை சேர்ந்தவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு இல்லை அவன் அல்ல, அதுக்காக தான் வேற எதுவும் இல்லை. அதாவது போறப்போ கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க, செத்த எவனாச்சும் ஒருத்தனை கூட கூட்டி போயிட்டு 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பக்கத்தில் இருக்கவனை தள்ளி விட்டுறாதீங்க, தள்ளிட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்மளே போய் 10,000 ரூபாய். இது இன்னொரு முக்கியமான விஷயம், யார் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தாலும், ஏன்னா பல பேர் ஆக்சிடெண்ட்டில் குடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு தான் வந்து கீழே கிடக்குறாங்க. இல்லை உண்மை அதானே, அவங்கள போய் சேர்த்தாலும் அந்த இது உண்டா, ஸ்கீம் உண்டா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி போட்டிங்கன்னா உதவி பண்ணுற நம்ம பயணிகளுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். ஏன்னா பார்த்துட்டு இது நமக்கு பயன்படாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. சில பேர் உண்மையிலே பண்ணுவாங்க, அதுலேயுமே வந்து கண்டிஷன்ஸ் வச்சுருக்கு கவர்மெண்ட். என்னென்னா யாருக்கும் வந்து அதான் அந்த விளம்பரம் தேவைப்படாதவங்களுக்கு, அதாவது நான் வந்து உதவி மட்டும்தான் பண்ணுவேன் ஆனால் அதை வந்து நான் வந்து வெளியில் சொல்லிக்க மாட்டேன், பேசிக்காக எனக்கு அது பிடிக்காது அப்படின்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கிடையாது. இப்போ உதவி பண்ணுறதுக்காக பணம் கொடுக்குறீங்களா, இல்லை பணம் கொடுக்கறதுக்காக உதவி பண்ணணுமா அப்படின்றது தான் கேள்வி. இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அதை உசுரை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா காப்பாற்றி விட்டு அதை வந்து, சார் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அமௌண்ட் எப்போ சார் ஒரு கேஷாக செக்கா அப்படின்னு கேட்பீங்களா, இல்லை பேசாமல் நம்ம நம்மளால் முடிஞ்சதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சேர்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவீங்க? எது ஆக்சுவலி, இல்லை இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்க டவுட்டு தானே, அதை தான் கேட்டோம். இப்போ எதுக்குன்னா அடுத்தவனை உதவி பண்ணுறது கூட உசுரை காப்பாற்றுறது கூட காசு இருந்தால் தான் காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாம் இப்போ வந்துட்டோம். அவன் சாவ போகிறான், பாவம் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்றத பற்றிலாம் இல்லை, அவன் அதை சாவுலையும் ஒரு பெனிஃபிட் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு வேளை பொழைச்சா மட்டும்தான் காசு, அவன் பொழைக்கல செத்து போயிட்டான், அந்த டைம்லி ஹெல்ப் இருக்கு இல்லைங்களா, இல்லை அப்படின்னா கிடையாது. இதுக்காக ரோட்டில் கீழே விழுந்து விட்டு பேசாமல் அவனை எந்திரிச்சு போயிடும், அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஏன்னா காசெல்லாம் கிடைக்காது. இது டோட்டலி ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. சரியா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதுக்காக பண்ணுவீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள்.